அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல்கள் குறித்து கட்சிகளின் நிலைப்பாடு, தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல். எரிபொருட்களுக்கு மீண்டும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை, அமைச்சர் எச்சரிக்கை. மின்சார வாகன இறக்குமதி வரி வருமானம் இரட்டிப்பாக அதிகரிப்பு. தொழுகை நடத்திய இலங்கை மாணவர் மீது தாக்குதல், இந்தியாவில் சம்பவம். இலங்கையர்களை முகக்கவசம் அணியுமாறு எச்சரிக்கை. யாழ்ரும்பராய் பகுதியில் விபத்து, ஒருவர் படுகாயம். தண்ணீர் தேவை அதிகரிப்பு, சில பகுதிகளில் தடைப்பட்டுள்ள நீர் விநியோகம். மர்மமான முறையில் சிறையில் உயிரிழந்த 19 வயது இளைஞன். யாழ்ப்பாண பகுதியில் பெரும் பரபரப்பு சம்பவம், சடலமாக மீட்கப்பட்ட பெண். கொழும்பை வந்தடைந்தது எம்பியன் சொகுசு ரக கப்பல். தொடர்பின விரிவான செய்திகள். தேர்தலுக்கான காலம் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்த விரும்புவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி செப்டம்பர் 18 தேதி முதல் அக்டோபர் 18 தேதிக்கிடையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும். இதன்படி ஜூலை 17 தேதி தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். எனினும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது என்ற முடிவு ஜனாதிபதியின் கைகளிலேயே உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் இன்னும் தம்மை வேட்பாளராக அறிவிக்காதபடியால் எந்த வாக்கெடுப்பு முதலில் வரும் என்பதில் மர்மம் நீடிக்கிறது. தேர்தல் அமைப்பாளர்களை நியமிக்கும் பணியில் ஐக்கிய தேசிய கட்சியின் அணி மும்முரமாக ஈடுபட்டுள்ள நிலையிலே இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அழைப்பு பரிசீலிக்கப்படுவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் தகுதியுடையதாக இருந்தாலும் கூட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியுடன் ஒரு நல்லுறவுக்கு இணங்குவாரா என்பது உறுதியாக தெரியவில்லை. எனினும் தொங்கு நாடாளுமன்றம் ஒன்று அமையுமாக இருந்தால் இந்த நல்லுறவு கை கொடுக்கக்கூடும் என குறித்த ஆங்கில ஊடகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தேசிய தலைவராகவே ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவார். மக்கள் அவருக்கு ஆதரவளிக்காவிட்டால் எரிபொருட்களுக்கு மீண்டும் வரிசையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டே ஆகும் என ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பஜ்ரோபிவத்தன எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலே இடம்பெறும். அதன் பிரகாரம் இந்த வருடம் அக்டோபர் செப்டம்பர் மாதத்துக்குள் தேர்தல் இடம்பெறும். வெளிநாடுகளின் தேவைகளுக்காகவே சில குழுக்கள் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து வருகின்றனர். இவர்கள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாட்டை 2048 வரை கொண்டு செல்ல தேசிய கொள்கை வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை முன்னெடுத்து செல்ல ஆதரவளிக்க வேண்டும். கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் நாடு பொருளாதார ரீதியில் இருந்த நிலையை தற்போதுள்ள நிலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் எந்தளவு முன்னேற்றம் அடைந்திருப்பதை எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதித்ததன் காரணமாக மோட்டார் வாகனங்கள் மீதான வரி வருமானம் அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் 2023 முதல் 9 மாதங்களில் 57.1% அதிகரித்து 21.5 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக பொதுநிதி முகாமைத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகனங்கள் மீதான வரி வருவாயாக 2022 முதல் 9 மாதங்களில் 13.7 பில்லியன் ரூபாய்கள் ஈட்டப்பட்டுள்ளன. அதன்படி 2022 ஆண்டின் முதல் 9 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் 2023 ஆண்டின் இதே காலப்பகுதியில் மோட்டார் வாகனங்கள் மீதான வரி வருமானம் 21.5 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதேவேளை மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகமதாபாத்தில் உள்ள குஜராத் பல்கலைக்கழக விடுதியின் கட்டிடத்தில் தொழுகை நடத்திய இலங்கை மாணவர் ஒருவர் உட்பட்ட சில மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
குறித்த பல்கலைக்கழக விடுதியில் பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவினரால் தாக்கப்பட்டதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகத்தின் ஏ பிரிவு விடுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இலங்கையைச் சேர்ந்த மாணவர் ஒருவரும் தஜிகிஸ்தானைச் சேர்ந்த மாணவர் ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 20-25 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 10:50 மணியளவில் அரசாங்கத்தைச் சேர்ந்த குஜராத் பல்கலைக்கழகத்தின் விடுதிக்குள் ஏறக்குறைய 20 பேர் நுழைந்து வெளிநாடு சேர்ந்த மாணவர்கள் தங்கள் தங்கியிருந்த பகுதியில் தொழுகை நடத்துவதற்கு ஆட்சேபனை எழுப்பிய போது இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், இலங்கை மற்றும் ஆப்பிரிக்கா உட்பட்ட நாடுகளின் சுமார் 300 சர்வதேச மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக சுவாச கோளாறினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் மேலும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதன் காரணமாக தொற்று நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக கண்டி தேசிய வைத்தியசாலையின் சுவாச நோய்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் துஷாந்த மத்கேதர தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள தூசியின் அதிகரிப்பு சுவாச பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் காய்ச்சல், வைரஸ் தொற்றுக்கள், மூக்கிற்கு தொடர்புடைய பல பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் தீவிரமடைந்துள்ளது. இதனால் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் இல்லாத அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். நோய்கள் பரவாமல் தடுக்க முகக்கவசம் பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானது என சுவாச நோய்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் துஷாந்த மத்கதர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உருமுறாய் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விபத்து சம்பவம் நேற்று உருமுறாய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உருமுறாய் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் முச்சக்கர வண்டியொன்று செயலிழந்த நிலையில் அதனை பரிசோதித்துக் கொண்டிருந்தவர் மீது பட்டாரக வாகனம் ஒன்று மோதியதினாலேயே விபத்து சம்பவித்துள்ளது. இந்நிலையில் காயமடைந்தவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தினசரி தடி தேவை 10-15% வரை அதிகரித்துள்ளதாக தேசிய நீர்வழங்கல் மற்றும் வணிகமைப்பு சபையின் பிரதிப்பொது முகாமையாளர் அனோஜா கழுவராட்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நீர்வளங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் 30% அதிகரித்துள்ளது. அதிகபட்ச கொள்ளளவிற்கு தண்ணீர் விடப்பட்டாலும் தண்ணீர் தேவை அதிகரித்துள்ளதால் சில நுகர்வோருக்கு போதுமான தண்ணீர் கிடைப்பதில்லை. தினசரி தண்ணீர் தேவை 10-15% வரை அதிகரித்துள்ளது. அத்துடன் தற்போதைய நிலவரத்தில் சில பகுதி மக்களுக்கும் நீர்வளங்கள் திட்டங்களின் முடிவில் உள்ள மக்களுக்கும் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து நீர்வளங்கள் அமைப்புகளும் இந்த நாட்களில் எவ்வித பிரச்சனையுமின்றி இயங்கி வருகின்றன. மேலும் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையிடம் இன்னும் 1 மாதத்திற்கு போதுமான நீர் கொள்ளளவு உள்ளது என்பது குறிப்பிட்டுள்ளார். கடுப்பணை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்ட கைதியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளார். 19 வயதுடைய இளைஞர் என்றும் அவர் கடந்த 6ஆம் தேதி அன்று ஹெரோயின் போதைப் பொருளுடன் கடுப்பணை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 14 நாட்கள் விளக்கமறியில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி இந்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் இளைஞரின் உறவினர்களுக்கு தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலையில் வைத்து திடீரென சுகயினம் அடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக தெரிவித்துள்ளார். எனினும் இளைஞரது மரணம் தொடர்பான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. யாழ் தொல்புறம் உள்ள கிழக்கு பகுதியில் பெண்ணொருவர் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் 49 வயதான கதிரவேலு செல்வநிதி என்ற பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வராத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எம்பியன் சென்ற சொகுசு ரக கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. 1131 பயணிகள் மற்றும் 565 பணியாளர்களுடன் தாய்லாந்தின் பூகேட்டிலிருந்து குறித்த கப்பல் நாட்டுக்கு வருகை தந்துள்ளது. ஆஸ்திரேலியா, கனடா, பிரித்தானியா மற்றும் ஜெர்மன் நாட்டு பயணிகள் அந்த கப்பலில் வருகை தந்துள்ளனர். குறித்த கப்பலில் வருகை தந்த பயணிகள் கொழும்பு, கண்டி மற்றும் காலி ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளனர்.
இந்த கப்பல் இன்று இரவு மாலைத்தீவு நோக்கி புறப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.